2014 வரைக்கும் இதே இந்தியா கூட்டணி, இதே இந்த காங்கிரஸ் கூட்டணியோடு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாநில உரிமையை பெற்றுக் கொடுத்தார்களா? மாநில தன்னாட்சி உரிமையை பெற்றுக் கொடுக்க முடியாத இவர்கள் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் காங்கிரஸ் வந்துவிட்டால் இதை செய்து விடுவோம் அப்படிங்கிறது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? வெளியே போட்டாங்க, பாடியை தூக்கிட்டாங்கப்பா, வாங்கப்பா. அது அண்ணன் வந்து வெளியே போடுறாங்க, அண்ணனை வரவேற்கிறாங்க அவங்க, அதுக்கு தான். அப்படி காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக எல்லாரும் கூட்டணி, திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாரும் இங்க கூட்டணி. அதுவே பக்கத்தில் கேரளாவில் அங்கே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கூட்டணி கிடையாது, அங்கே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிர்த்து எடுத்து நிற்கும். அதே போல மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி தனியா, காங்கிரஸ் தனியா, கம்யூனிஸ்ட் தனியா, இப்படி எல்லாரும் தனித்தனியாக நிற்பாங்க. இதுக்கு பேர் இந்தியா கூட்டணின்னு ஒரு பேர். இதுக்கு ஒரு பரம்பரைன்னு சொல்லுவாங்கல்ல, நல்ல ஏர்ல போட்டு எரும மாதிரி உள்ள காம்பினேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் இந்த இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணி நீட்டுக்கு விளக்கு பெறுறேன்னு சொல்றா உதயநிதி ஸ்டாலின். ஐயா ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் இந்தியா முழுக்க நீட்டை விளக்கு கொண்டு வரும்னு பேசுமா? இந்தியாவை ஒட்டுமொத்தமா மீட்க போற ஐயா உதயநிதி ஸ்டாலின், ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீட்டு பரிச்சு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஆபத்துன்னு பேசுவாரா? தேசிய கல்விக் கொள்கை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஆபத்துன்னு பேசுவாரா? தேசிய மருத்துவ கொள்கை இந்தியா முழுக்க ஆபத்துன்னு சொல்வாரா? பாரஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்தியா முழுக்க பிரச்சனை சொல்வாரா? இல்ல காடுகளுக்கு பாதுகாக்க வேண்டிய அந்த சட்டங்களை மாற்றி அமைப்பாரா? வேளாண் சட்டங்கள் நாட்டை அழிக்கக்கூடிய சட்டம் சொல்வாரா? விவசாயிகளுக்காக அடிப்படை வெற்றி பெற செய்ய வைத்து உங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் வெல்ல போகின்ற வேட்பாளராக நாகப்பட்டினம் நாடாளுமன்ற வேட்பாளராக கார்த்திகா அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யும் படித்த பொறியாளர், படித்த பொறியாளர், படிக்காதவர்கள் படித்த பொறியாளர், இதுவரை நிலத்தை கட்டமைத்த அவர்கள் இந்த நாட்டை கட்டமைக்கிறதுக்கு அந்த கட்டமைப்புகளை செய்யறதுக்காக இந்த களத்தில் நிற்கிறாங்க. அவர்களை வெற்றி பெற வைக்க வைக்க வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை. அந்த வரலாற்று கடமையிலிருந்து பின்தங்கிறாதீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வாக்குக்கு காசு வாங்கிட்டு அந்த வாக்குகளை விற்காதீங்க. தேர்தல் ஆணையம் எழுதி போடுங்க. நாடகம் போய் இருந்தாலும் ஒரு ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகம் இருக்கு. இப்போ பாருங்களேன், நாங்கள் இங்கே பேசிக்கிட்டு தான் அங்கே ஒரு கட்சிக்கு அனுமதி. இதான் நாடக கம்பெனி, கூட்டுக்கட்டி தேர்வு அளிப்பாங்க. அந்த மாதிரி நாடக கம்பெனி, நாடக கம்பெனியாக இருந்தாலும் அந்த நாடக கம்பெனி எழுதி போட்டிருக்கு, ஓட்டை காசுக்கு விற்காதீங்க, ஓட் நாட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். அதன்படி குறைந்தபட்ச ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கு ஒளிவாங்க சின்னத்தில் வாக்களித்து அக்கா கார்த்திகா அவர்களை வெற்றி பெற செய்யுங்க. நாடாளுமன்றத்துக்குள்ள இதுவரை எங்கள் அண்ணன் ஆராசாலிருந்து எல்லாரும் பேசி பார்த்துருப்பீங்க. ஐயா எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க, ஐயா இதை செஞ்சு கொடுங்க, ஐயா இதுக்கு ஒரு கோரிக்கை, ஐயா இதுக்கு ஒரு மனு, இப்படி பேசினா பார்த்துருப்பீங்க. முதல் முறையாக வரலாற்றில் நாடாளுமன்றத்துக்குள்ள நரேந்திர மோடி தலைதெறிக்க ஓடி பார்க்கணுமா, அமித்ஷா தலைதெறிக்க ஓடி பார்க்கணுமா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மன்மோகன் சிங் எல்லாரும் எப்பா சாமி ஆளை விடுறா சாமி அப்படின்னு எழுந்திரிச்சு ஓடுறத பார்க்கணுமா? அப்படி ஓடுறத பார்க்கணும்னா ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து கார்த்திகா காவை நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க. உறுதியாக இது நடக்கும். அங்கே போய் முதல் பதவி பிரமாணம் செய்யும் பொழுது இப்பவே ஏற்கனவே அலர விட்டாங்கல்ல, தேர்தல் ஆணைய அதிகாரிகள்ட்ட போய் வேட்புமனு தாக்கலப்ப அவங்க அந்த உறுதிமொழி பத்திரத்தை படிக்க சொல்லும் பொழுது படிச்சதுல அங்க வெவ்வேறு அதிகாரி மிரண்டபுல என்ன பிரபாகரன் மீது ஆணையாகுன்னு சொல்றீங்க அப்படின்னு பதறிட்டாங்க. அப்படி ஒரு காவல்துறை பார்த்துக்குவாங்க, காவல்துறை பார்த்துக்குவாங்க, நீங்க நில்லுங்க.
வாங்க வண்டியை போக வாங்க நம்ம கட்சி ஆட்கள் இங்க வாங்க. யார் அது? ஐயா நம்ம ஆளுங்க இங்கிட்டு வாங்க. ஜனநாயகம் இவருங்க ஐயா. நம்ம ஆளுங்க கட்சிக்காரங்க இங்கிட்டு வாங்க. நம்ம கட்சிக்காரங்க இந்த பக்கம் வாங்க. நிறுத்துக்கப்பா வண்டி பின்னாடி நிற்கிறப்பா நிப்பாட்டுங்கப்பா.
கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஏன் இந்த அரசியலை சனித்து முன்னெடுக்கிறோம் என்பதை இந்த நிகழ்வு உங்களுக்கு உணர்த்தியிருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். மிகுந்த நாகரிகம் பண்பாடு கொண்ட அரசியல் தலைவர்கள் வாழ்ந்த நாடு இது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தோற்று போனதற்கு அதிகமாக அழுதது பேரறிஞர் அண்ணாதான் என்று சொல்வார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்த போது அந்த நாட்டின் அதிபர் நிக்சனை சந்திக்க விரும்புகிறார். அவர் அண்ணாவை சந்திக்கவில்லை, வாய்ப்பு தரவில்லை. அதே நிக்சன் இந்தியாவுக்கு வந்தபோது தாத்தா காமராஜர் அவர்களை சந்திக்க விரும்புகிறார். தாத்தா அவரை சந்திக்க மறுத்து விடுகிறார். அவர் அமெரிக்க அதிபரார் உங்களை சந்திக்க விரும்புகிறார் ஐயா அப்படின்னா, அவர் எவராக இருந்தால் நமக்கு என்ன, நம்ம அண்ணா துறையை சந்திக்க விரும்பலை அவர், நம்ம ஏன் போய் அவரை சந்திக்கணும்ன்ட்டு. அந்த அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் நாகரிகமாக பண்பாடோடு அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த கட்சிகள் எல்லாம் முற்போக்கு பேசி, நாகரிகம் பேசி, பண்பாட்டு மீட்சி பேசி வந்த கட்சிகள். காவல்துறை ஒன்று எங்களுக்கு இந்த இடத்தை தந்திருக்க கூடாது, இல்லை அவங்களே இந்த வழியை விட்டுருக்க கூடாது. ரெண்டையும் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நீங்க மோதிக்கிறீங்கன்னா இது என்ன சட்டம் ஒழுங்கு, இது என்ன வேலை? அது நாங்கள் அமைதியாகவும் கண்ணியத்தோடும் இருந்ததுனால போச்சு, இல்லைன்னா கலவரம் மோதிக்கிறதா, நாங்கள் சண்டை கொடுக்கிறதா? இதுக்காவது இவங்களை தோக்கடிக்கணும்டா, நம்ம இதுக்காவது இவங்களை ஒழிக்கணும்டா. எவனுக்கும் தனியா நிக்க துணிவு இல்லை, ஏன்னா உண்மை நேர்மையும் இல்லை. கூட்டமா சேர்ந்து கொள்ளையடிச்சா சரியாயிருமா? கூட்டமா சேர்ந்து போய் திருடுனா அந்த திருட்டு சரியாயிருமா, நியாயமாயிருமா? எங்க இருக்குது இதுல அந்த கோட்பாடு கொள்கைலாம் எங்க இருக்குது, எங்க இருக்குது? மக்களுக்கு செய்த ஒரு நன்மை, ஒரு சேவை, ஒரு நலத்திட்டத்தை சொல்லி வாக்கு கேட்க வழி இல்லை. காசு கொடுக்காம ஒரு ஓட்டு வாங்கி நீங்க ஜெயிச்சிட முடியுமா? என்ன இந்த களத்துல நீங்க காசு கொடுக்காம வீழ்த்திட முடியுமா? எழுபது வருட கட்சி, 60 வருட கட்சி, இந்திய நாட்டையே நாங்கள் பல முறை ஆண்ட கட்சிங்கிறீங்க. அப்புறம் இத்தனை குச்சி இத்தனை கொடி, தனியாக வர வேண்டியதானே? எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க அக்யூஸ்ட் மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிட்டு எல்லாம் போய் பாரு. குற்றப்பலகையில் இருக்கிற அந்த குற்றவாளிகள் பலகையில் இருக்கிறோம், இங்கே வேட்பாளராக நிற்கிறோம்னு ஒரே மாதிரி இருப்பான். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னிலுமிலேயே தம்பிதங்கள் சிந்திக்கணும். இந்தியா கூட்டணி என்கிறார்கள், அது உண்மையிலே கூட்டணி தானா? ஒரு நொடி யோசிச்சு பாருங்கள், உண்மையிலே கூட்டணியா? கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணியா எதிரெதிரணியா? ராகுல் காந்தியை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரகாஷ் காரத் மனைவி பிருந்தா காரத் போட்டியிடுகிறார்கள். கேரளாவுக்குள்ள எதிர்கட்சி, கேரளா விட்டு வெளியில் வந்தால் கூட்டணி. எப்படிப்பட்ட கொள்கை பற்று சித்தாந்த கோட்பாட்டு ஒற்றுமை கொடுமை! கேரளாவில் ஆளுகிறது கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எதிர்கட்சி. முல்லை பெரியாற்றில் தண்ணிகள் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. ஆனால் கொள்கை என்ன? உலக பாட்டாளிகளை, உழைக்கும் மக்களை ஒன்றிணையுங்கள். உள்ளூர் பாட்டாளி வாழட்டும், தமிழ் பாட்டாளி சாகட்டும்ங்கிறதான் கோட்பாடு. தண்ணி தர்றதில்லை. கம்யூனிஸ்ட் கட்சி முல்லை பெரியாற்றில் எங்களுக்கான நதிநீர் உரிமையில் உங்கள் நிலைப்பாடு என்ன? பேபி அணைன்னு ஒன்று இருக்குது, பேபி அணை, அந்த பெரியாற்று அணைக்கு பக்கில் அதில் நீரை தேக்கி வச்சுக்கலான்ட்டா மரங்கள் அடர்ந்துருக்கு. அந்த மரங்களை வெட்டிட்டு கொஞ்சம் தூர்வாரியை ஆழப்படுத்திக்கிறோன்னு தமிழ்நாடு அரசு ஒராண்டு ரெண்டாண்டு இல்லை 40 ஆண்டுகளாக கேட்குது.
40 ஆண்டுகளா அந்த மரத்தை வெட்டி கொள்ள அனுமதி தர மறுக்குது கேரள அரசு. அதை பெற்று அந்த மரத்தை வெட்டி ஆழப்படுத்தி நீரை தேக்க வக்கற்று இருக்குது தமிழ்நாடு அரசு. மரத்தை வெட்டக்கூடாது சரிதான், ஆனால் வெட்டினால் வேற மரம் நட்டு வளர்த்து விட முடியும். மரத்தை வெட்ட அனுமதி தர மறுக்கிற கேரள அரசு என் மலைகளை வெட்டி கொண்டு போகுது, அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அன்பு மக்களே, என் அருமை தம்பி தங்கைகளை, நீ எச்சரிச்சுக்க, விழிப்புணர்வு அடைஞ்சுக்க. கேரளாவில் மழை இருக்கா? இருக்கு. ஏன் வெட்ட விடலை? விடலை. மதுரையில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது, போட்டது இவங்க தான், இந்த கட்சிக்காரங்கள் தான் போட்டு என்ன சொல்கிறாங்க அதில் தாக்கல் மனுவில் என்ன தாக்கல் பண்ணுறாங்கன்னா, கேரளாவில் மலையை வெட்டுவதற்கு தடை இருப்பதால் அங்கே அரசு மற்றும் தனியார் கட்டுமான தனியார் முதலாளிகளின் கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகிறது, அதனால் தமிழ்நாட்டில் மலையை நொறுக்கி மணலாக எடுத்துச் செல்வதற்கு, கற்களை எடுத்துச் செல்வதற்கு கட்டுமான பணிக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும், வெட்டி கொள்ளலாம் என்று உத்தரவிட வேண்டும்னு. அந்த நீதிபதி உண்மையிலே என்ன கேட்டிருக்கணும், அந்த அம்மா கேரளாவில் வெட்ட ஏன் தடை இருக்கு? பயன்பாடு கேரளாவுக்கு, ஆனால் கேரளாவில் வெட்ட ஏன் தடை இருக்கு? அவன் மலையை அவன் பாதுகாக்கிறான், அவனுக்கு தெரியும் மலை இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா நிலம் நாடு பாலைவனம் ஆயிரும்னு அவனுக்கு தெரியுது. இங்கே இருக்கிறவனுக்கு அது தெரியாது. இவனுக்கு எது இருந்தாலும் போனால், எது போனாலும் பரவாயில்ல, பணம் இருந்தால் போதும். வெளிங்கத்தில் துறைமுகம் என்று உணர்ந்தவனே, வெளிங்கத்தில் துறைமுகம் கட்டுவர் அதானி, கட்டுகிறவர் அதானி, 80 லட்சம் டன் கற்கள் அதுக்கு தேவைப்படுது. அவன் சொன்னது தோராய கணக்கு, அதை விடவும் தேவைப்படலாம், ஆனால் 80 லட்சம் டன் கற்கள் எங்கிருந்து எடுத்துகிட்டு போகப்படுது? நம்முடைய கன்னியாகுமரியிலிருந்து, கேரளாவிலும் தான் மேற்கு தொடர்ச்சி மலை தொடங்குது. அவன் மலை பத்திரமா இருக்கு, என் மலையை குறுக்க அறுத்து வெட்டி கொண்டு போயிட்டான், இன்னும் போய் கொண்டிருக்கு. அந்த நீதிபதி வழக்கில் 700 லாரிகளில் ஒரு நாளைக்கு நீங்க மண் எடுத்துட்டு போகலாம் என்று உத்தரவிடுகிறார்கள். அதே நீதிபதி ஒரு உத்தரவிட்டு மலையை நீ வளர்ந்துரு என்றால் வளர்ந்துருமா? மலையை நீ உருவாகு என்றால் வளருமா? உங்கள் சட்டங்கள் திட்டங்களால் எங்கள் மணலை மலையை உருவாக்க முடியுமா? அதை பற்றி இந்த கம்யூனிஸ்ட் இந்த காங்கிரஸ் பேசுமா? பேசுமா? இல்லை விளிங்கத்தில் துறைமுகத்துக்கு எதுக்கு தமிழ்நாட்டிலிருந்து கல் எடுத்துட்டு போறீங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுவார்களா? அல்லது இந்த வேட்பாளர்கள் தான் பேசுவார்களா? இந்த கட்சிகள் காவிரி நதிநீர் உரிமையில் எனக்கான பங்கீட்டில் இவர்கள் நிலைப்பாடு என்ன? இந்த திமுகவின் கருத்து என்ன? இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளுடைய கருத்து என்ன? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸ் கட்சியோட அந்த கொடியை பிடித்துக்கிட்டு அவர்களுக்கு ஓட்டு கேட்டு கூட்டமா போக உங்களுக்கு எப்படி மனசு வருது? வெக்கமா இல்ல? எனக்கான நதிநீரை பெற்றுத்தர முடியலை, அப்புறம் என்ன கூட்டணி இருக்கு உனக்கு? இந்தியா கூட்டணி, எங்கிட்டு கூட்டணி, எங்கே கூட்டணி? டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால காங்கிரஸ் எதிர்க்குமா ஏற்குமா? பஞ்சாப்ல அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி காங்கிரஸ் எதிர்க்குமா ஏற்குமா? ஏமாற்று. நாங்கள் இந்தியா கூட்டணி, இந்தியாவை காப்பாற்ற போறோம். எங்க காப்பாற்ற போற? நாட்டையே உங்ககிட்ட தான்டா காப்பாற்ற வேண்டியிருக்கு. நாங்க அதுக்காகண்டா நாங்க எங்க கத்திட்டு கிடக்குறோம்? இவர்களிடம் இருந்துதானே நண்பு மக்களே இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. விடுதலை பெற்ற இந்தியாவில் இவ்வளவு காலம் ஆண்டவர்கள் யார்? இவர்கள் தான், இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா தான். அதிலே 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்த ஒரு மாநில கட்சி இந்த திமுக தான். அன்னைக்கு எந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறது? இப்போது திருக்குறளை தேசிய நூலாக நாங்கள் அறிவிப்போம், அதை பெற்றுத் தருவோம், தேசிய நூல் அங்கீகாரம் பெற்றுத் தருவோம். நேத்து தான் எழுதிட்டு திருவள்ளுவர் காலையில் செத்து போனாரா என்ன? நேத்து தான் திருக்குறள் எத்தனை நாள் உங்களுக்கு தெரியல? ரொம்ப நாளாக ஒரு பூச்சாண்டி விட்டுருந்தாங்க, நாங்கள் வந்தால் கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம். நான் வந்தேன், நான் வந்தவொடனே கச்சத்தீவை மீட்க தீவிரமாக போராடுமா தீவிரத்தை சேர்த்தாங்க. அதுவும் கேவலமாயிடுச்சுட்டு இப்ப அந்த கச்சத்தீவை மீட்க போராடும் அந்த வார்த்தை இல்லை. இப்ப அப்ப வேற ஆள் யாரு பிடிச்சுக்கிட்டா? பிஜேபி மோடி. நான் வந்தா கச்சத்தீவை மீட்க போராடும். ஏப்ப வந்த போது மீட்கல, அப்ப கொஞ்சம் தூங்கிட்டோம், கோமால இருந்துட்டோம். இன்னும் நீங்கள் இந்த ஏமாற்றுக்காரங்களை நம்புனீங்க, ஒன்னும் பண்ண முடியாது, உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரை ஏமாற்றுவர்கள் இருக்கத்தான் செய்யும். இது ஒரு கொள்ளக்கூட்டம், கூடி கொள்ளையடிக்கும். அநீதின்னு தெரியுது, அநீதியை எதிர்த்து புரட்சி செய்த வந்த இயக்கங்கள், புரட்சிங்கிற வார்த்தை இந்த பூமியில் இருந்துச்ச இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாம் கொள்ளைக்காரனுக்கும் சாராயம் விற்பவனுக்கும் போதைப்பொருள் விற்பவனுக்கும் கூட்டாக கூட இருந்து வலிமை சேர்த்து விட்டு கொண்டிருக்கிறார்.
அவர்களுக்கு தெரியாதா மலையை நொறுக்கி சிதைக்கிறார்கள் என்று? அவர்களுக்கு தெரியாதா? அறிவியலின் இன்னொரு வடிவம் தானே உங்களுக்கு கம்யூனிஷன். உங்களுக்கு தெரியாதா எதன் பொருட்டும் மலையை உருவாக்க முடியாது, நம்மால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்க கூடாது, மணலை உருவாக்க முடியாது. மலை மணல் ஏன் வந்தது என்று கேளுங்கள். மலை மணல் ஏன் வந்தது? ஏன் மலைக்கு எம் சாண்டுக்கு ஏன் போனேன்? 32 ஆறுகளில் மண்ணல்லி வித்து தின்னாச்சு, முடிஞ்சிருச்சு, ஆறு செத்துருச்சு. இப்ப ஆற்றில் மணல் இல்லை, அப்ப நேரடியா மலைக்கு போயிட்டான். ஆறு எங்கிருந்து வந்தது? மலையிலிருந்தா வந்தது. மணல் எங்கிருந்து வந்தது? அந்த மலையிலிருந்தா வந்தது. இதை வித்து தின்னு முடிஞ்ச உடனே இப்ப நேரடியா மலையை நொறுக்க போயிட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு நொறுக்குவ? உலகத்துல மலை இல்லாத நிலம் பாலைவனம் என்ற அடிப்படை அறிவியல் அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? மலையை மலையை அழித்து விட்டால் மலைப்பொழிவை பெற முடியாதுங்கிற அந்த அறிவியல் உயிரியல் உண்மை கூட நீங்க அறியலையா? எவ்வளவு கொடுமை இருக்குது பாருங்க. புலி தெருவுகளை வந்துருச்சுங்கிறான், யானை வீடு தெருவுகளை வந்துருச்சுங்கிறான். அன்னைக்கெல்லாம் பாக்குற ரெண்டு யானை குட்டியை குடிட்டு அப்படியே தண்ணிக்கு அலையுது தெருவில். காடை அழிச்சு நாசம் பண்ணிட்ட எல்லா ரெசார்ட் ரெசார்ட்டுன்னு போய் அவனுடைய வாழ்விடத்துல நீ போய் வீட்டை கட்டின, காட்டுக்குள்ள நீ போய் வீட்டை கட்டின, அவன் நேரம் இங்கே வீட்டுக்குள்ள வந்துட்டான், அவ்வளவுதான். சரி, இவர்கள்லாம் வென்று போய் அங்க என்னதான் பண்ணாங்க? 39 உறுப்பினர் கொண்டு போச்சு திமுக, என்னதான் பண்ணாங்க? இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்கு என்ன இல்லை? காவிரி நதி நீர்ச்சிக்கல தான் தீர்த்தாங்களா? மீத்தேன் ஈத்தேன் திட்டம் என் நிலத்தை நஞ்சாக்குகிற நாசகார திட்டத்தை கொண்டு வந்ததே திமுக தான். அவர்களே சொல்லுகிறார்கள், பெருமையாக சொல்லுகிறார்கள், நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு. அது மக்கள் பிரச்சனையாகி போராடினவொன்னே தெரியாம கையெழுத்து போட்டோங்கிறாங்க. ஒரு தலைவன் சொல்ற சொல்ல தெரியாமல் கையெழுத்து போட்டேன் அப்படின்னா, அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் இதெல்லாம் எண்ணி பார்த்து இதை வாக்கு செலுத்துங்கள். ஒவ்வொரு தேர்தலும் வருது, எந்த மாறுதலும் வருவதில்லை. வரிசையில் நின்று வாக்கு செலுத்திட்டு வருவது மட்டுமல்ல, ஏன் செலுத்தணும், எதுக்காக செலுத்தணும், இந்த வேட்பாளர் இதுக்கு முன்று சென்று வென்று சென்று போய் என்ன செஞ்சிருக்கார், என்ன பேசியிருக்கிறார், இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனைக்கு எத்தனை பிரச்சனைக்கு முன்னின்று போராடி இருக்கிறார், அதற்கான தீர்வு கண்டிருக்கிறார், இதெல்லாம் யோசிக்கணும். 5 ஆண்டுகள் 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய நாடாளுமன்றத்துக்குள் போய் திமுக கூட்டணியில் இருந்து போய் என்ன நடந்திருக்கிறது, என்ன மாறுதல் வந்திருக்கிறது, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்பவும் அவங்களை வெள்ள வச்சு என்ன மாற்றம் வந்திருக்கிறது? ஒன்றும் இல்லை. உங்கள் உரிமைக்காக பேசுவார்களா? பேச மாட்டார்கள். காவிரியில் உனக்கு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன கட்சியோட எப்படி கூட்டணி வைக்க முடியுது உங்களால? அப்ப எப்படி உனக்கு காவிரியில் தண்ணியை தருவான்? நீ 10 சீட்டை கொடுத்து நீ ஓட்ட போட்டு உன்னை வெள்ள வச்சு அனுப்புனா அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லையே. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்னவனுக்கு தமிழர்கள் ஒரு ஓட்டு போட முடியாது என்று தோக்கடித்தால் நம் உரிமையை பற்றி யோசிச்சு பார்ப்பான். ஏன்டா தோற்றம்? தமிழ்நாட்டில் ஏன் 10 இடமும் தோத்துச்சு காங்கிரஸ், தமிழ்நாட்டில் ஏன் திமுக தோக்குதுன்னு யோசிச்சு பார்ப்பான். யோசிச்சு பார்ப்பாங்க. பாரதிய ஜனதா ஏன் வெல்ல முடியல, தோக்குது அப்படின்னு யோசிக்கும் போது தமிழர் உரிமைக்கு நிக்கல, நீ உணர்வுக்கு நிக்கல, நீ சாதி மதத்தின் கெட்டியா பிடிச்சிட்டு அழுகிற. அவனுக்கு அதை விட அவன் சாதியை கடந்து சாதிக்க துடிக்கிற இனம் தமிழினம், மதத்தை கடந்து மனிதத்தை பார்க்கிற இனம் தமிழினம். நீ அங்க போய் சாதி மதம் என்ன கண்ணுனா அவன் என் சமூகத்துக்கு அது பெரும் புண்கள்னு தூக்கி போட்டான். கோட்பாட்டை உருவாக்கணும், நீ மாத்தணும். நீ கச்சத்தீவை ஒப்புக்கு பேசுற 10 ஆண்டு அதை பற்றி இந்த கம்யூனிஸ்ட் இந்த காங்கிரஸ் பேசுமா? பேசுமா? இல்லை விழிங்கத்தில் துறைமுகத்துக்கு எதுக்கு தமிழ்நாட்டிலிருந்து கல் எடுத்துட்டு போறீங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுவார்களா? அல்லது இந்த வேட்பாளர்கள் தான் பேசுவார்களா? இந்த கட்சிகள் காவிரி நதிநீர் உரிமையில் எனக்கான பங்கீட்டில் இவர்கள் நிலைப்பாடு என்ன? இந்த திமுகவின் கருத்து என்ன? இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்டுடைய கருத்து என்ன? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸ் கட்சியோட அந்த கொடியை பிடித்துக்கிட்டு அவர்களுக்கு ஓட்டு கேட்டு கூட்டமாக போக உங்களுக்கு எப்படி மனசு வருது? வெக்கமா இல்லை? எனக்கான நதிநீரை பெற்றுத்தர முடியலை. அப்புறம் என்ன கூட்டணி இருக்கு உனக்கு? இந்தியா கூட்டணி? எங்கிட்டு கூட்டணி? எங்கே கூட்டணி? டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை காங்கிரஸ் எதிர்க்குமா ஏற்குமா? பஞ்சாப்ல அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி காங்கிரஸ் எதிர்க்குமா ஏற்குமா? ஏமாற்று. நாங்கள் இந்தியா கூட்டணி, இந்தியாவை காப்பாற்ற போறோம். எங்க காப்பாற்ற போற? நாட்டையே உங்ககிட்ட தான்டா காப்பாற்ற வேண்டியிருக்கு. நாங்க அதுக்காகண்டா நாங்க எங்க கத்திட்டு கிடக்குறோம்? இவர்களிடம் இருந்துதானே அன்பு மக்களே இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டியிருக்கிறது.
விடுதலை பெற்ற இந்தியாவில் இவ்வளவு காலம் ஆண்டவர்கள் யார்? இவர்கள்தான் இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா தான். அதில் 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்த ஒரு மாநில கட்சி இந்த திமுக தான். அன்னைக்கு எந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறது? இப்போது திருக்குறளை தேசிய நூலாக நாங்கள் அறிவிப்போம், அதை பெற்றுத் தருவோம், தேசிய நூல் அங்கீகாரம் பெற்றுத் தருவோம். நேற்று தான் எழுதிட்டு திருவள்ளுவர் காலையில் செத்து போனாரா என்ன? நேற்று தான் திருக்குறள் எத்தனை நாள் உங்களுக்கு தெரியல? ரொம்ப நாளா ஒரு பூச்சாண்டி இருந்தாங்க, நாங்கள் வந்தால் கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம். நான் வந்தேன், நான் வந்தவொடனே கச்சத்தீவை மீட்க தீவிரமா போராடுவேன், தீவிரத்தை சேர்த்தாங்க. அது கேவலமாயிடுச்சு. இப்ப அந்த கச்சத்தீவை மீட்க போராடும் அந்த வார்த்தை இல்லை. இப்ப அப்ப வேற ஆள் யாரு பிடிச்சுக்கிட்டா? பிஜேபி மோடி. நான் வந்தா கச்சத்தீவை மீட்க போராடு. ஏப்ப வந்த போது மீட்கல? அப்ப கொஞ்சம் தூங்கிட்டோம், கோமால இருந்துட்டோம். இன்னும் நீங்கள் இந்த ஏமாற்றுக்காரங்களை நம்புனீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரை ஏமாற்றுகிறன் இருக்கத்தான் செய்யும். இது ஒரு கொள்ளக்கூட்டம், கூடி கொள்ளையடிக்கும். அநீதின்னு தெரியுது. அநீதி எதிர்த்து புரட்சி செய்த வந்த இயக்கங்கள், புரட்சிங்கிற வார்த்தை இந்த பூமியில் விதிச்ச இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாம் கொள்ளைக்காரனுக்கும் சாராய விற்பவனுக்கும் போதைப் பொருள் விற்பவனுக்கும் கூட்டால் கூட இருந்து வலிமை சேர்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தெரியாதா மலையை நொறுக்கி சிதைக்கிறார்கள் என்று? அவர்களுக்கு தெரியாதா அறிவியலின் இன்னொரு வடிவம் தானே உங்களுக்கு கம்யூனிஷன்? உங்களுக்கு தெரியாதா எதன் பொருட்டும் மலையை உருவாக்க முடியாது, நம்மால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்க கூடாது, மணலை உருவாக்க முடியாது. மலை மணல் ஏன் வந்தது என்று கேளுங்கள். மலை மணல் ஏன் வந்தது? ஏன் மலைக்கு எம் சாண்டுக்கு ஏன் போனேன்? 32 ஆறுகளில் மண் அள்ளி வித்து தின்னாச்சு, முடிஞ்சிருச்சு, ஆறு செத்துருச்சு. இப்போ ஆற்றில் மணல் இல்லை, அப்போ நேரடியாக மலைக்கு போயிட்டான். ஆறு எங்கேருந்து வந்தது? மலையிலேருந்து தான் வந்தது. மணல் எங்கேருந்து வந்தது? அந்த மலையிலேருந்து தான் வந்தது. இதை வித்து தின்னு முடிஞ்சவன இப்போ நேரடியாக மலையை நொறுக்க போயிட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு நொறுக்குவேன்? உலகத்தில் மலை இல்லாத நிலம் பாலைவனம் என்ற அடிப்படை அறிவியல் அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? மலையை மலையை அழித்து விட்டால் மழைப்பொழிவை பெற முடியாதுங்கிற அந்த அறிவியல் உயிரியல் உண்மை கூட நீங்க அறியலையா? எவ்வளவு கொடுமை இருக்குது பாருங்க. புலி தெருவுகளை வந்துருச்சுங்கிறான், யானை வீடு தெருவுகளை வந்துருச்சுங்கிறான். அன்னைக்கெல்லாம் பார்க்குற ரெண்டு யானை குட்டியை குட்டிட்டு அப்படி தண்ணிக்கு அலையுது தெருவில், காடை அழிச்சு நாசம் பண்ணிட்ட எல்லாம் ரெசார்ட் ரெசார்ட்னு போய் அவனுடைய வாழ்விடத்துல நின்று போய் வீட்டை கட்டினேன், காட்டுக்குள்ள நீ போய் வீட்டை கட்டினா அவன் நேரம் இறங்கி வீட்டுக்குள்ள வந்துட்டான், அவ்வளவுதான். சரி, இவர்கள்லாம் வென்று போய் அங்கே என்னதான் பண்ணாங்க? 39 உறுப்பினர் கொண்டு வச்சு திமுக என்னதான் பண்ணாங்க? இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்கு என்ன? இல்லை காவிரி நதி நீச்சிக்கிறது தான் தீர்த்தாங்களா? மீத்தேன் ஈத்தேன் திட்டம் என் நிலத்தை நஞ்சாக்குகிற நாசகார திட்டத்தை கொண்டு வந்ததே திமுக தான். அவர்களே சொல்லுகிறார்கள், பெருமையாக சொல்லுகிறார்கள், நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு. அது மக்கள் பிரச்சனையாகி போராடினவொடனே தெரியாமல் கையெழுத்து போட்டோங்கிறாங்க. ஒரு தலைவன் சொல்ற சொல்ல தெரியாமல் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், இதெல்லாம் எண்ணி பார்த்து இதை வாக்கு செலுத்துங்கள். ஒவ்வொரு தேர்தலும் வருது, எந்த மாறுதலும் வருவதில்லை. வரிசையில் நின்று வாக்கு செலுத்திட்டு வருவது மட்டுமல்ல, ஏன் செலுத்தணும், எதுக்காக செலுத்தணும், இந்த வேட்பாளர் இதுக்கு முன்று சென்று வென்று சென்று போய் என்ன செஞ்சிருக்கார், என்ன பேசியிருக்கிறார், இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனைக்கு எத்தனை பிரச்சனைக்கு முன்னின்று போராடி இருக்கிறார், அதற்கான தீர்வு கண்டிருக்கிறார், இதெல்லாம் யோசிக்கணும். 5 ஆண்டுகள் 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய நாடாளுமன்றத்துக்குள் போய் திமுக கூட்டணியில் இருந்து போய் என்ன நடந்திருக்கிறது, என்ன மாறுதல் வந்திருக்கிறது? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்பவும் அவங்கள வெள்ள வச்சனப்பினா என்ன மாற்றம் வந்திருக்கிறது? ஒன்றும் இல்லை. உங்கள் உரிமைக்காக பேசுவார்களா? பேச மாட்டார்கள். காவிரியில் உனக்கு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன கட்சியோட எப்படி கூட்டணி வைக்க முடியுது உங்களால்? அப்ப எப்படி உனக்கு காவிரியில் தண்ணியை தருவான்? நீ 10 சீட்டை கொடுத்து நீ ஓட்ட போட்டு அவனை வெள்ள வச்சு அனுப்புனா அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லையே. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்னவனுக்கு தமிழர்கள் ஒரு ஓட்டு போட முடியாது என்று தோக்கடித்தால் நம் உரிமையை பற்றி யோசிச்சு பார்ப்பான். ஏன்டா தோற்றம்? தமிழ்நாட்டில் ஏன் 10 இடமும் தோத்துச்சு காங்கிரஸ், தமிழ்நாட்டில் ஏன் திமுக தோக்குதுன்னு யோசிச்சு பார்ப்பான், யோசிச்சு பார்ப்பாங்க. பாரதிய ஜனதா ஏன் வெல்ல முடியல, தோக்கப்பட்டு தோக்குது அப்படின்னு யோசிக்கும் போது தமிழர் உரிமைக்கு நிக்கல, நீ உணர்வுக்கு நிக்கல, நீ சாதி மதத்தின் கெட்டியா பிடிச்சிட்டு அழுகிற,
அவனுக்கு அதை விட அவன் சாதியை கடந்து சாதிக்க துடிக்கிற இனம் தமிழினம், மதத்தை கடந்து மனிதத்தை பார்க்கிற இனம் தமிழினம். நீ அங்க போய் சாதி மதம் என்ன இருக்கணும்னா அவன் என் சமூகத்துக்கு அது பெரும் புண்கள்னு தூக்கிப்போட்டான். கோட்பாட்டை உருவாக்கணும், நீ மாத்தணும். நீ கச்சத்தீவை ஒப்புக்க பேசுற, பத்தாண்டு கால ஆட்சியில நீ நினைச்சிருந்தா எடுத்துட்டு பேசணும். காவிரியில் தமிழர்களுக்கு உரிய நதிநீரை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருந்த பிரதமர் பத்தாண்டுகளில் செய்தது என்ன? இப்ப மட்டும் நாங்கள் வந்தால் முறைப்படி காவிரி நதிநீர் உரிமையை பெற்றுக் கொடுப்போம் என்கிற வார்த்தையை பதிவு செய்ய முடியுமா? பதிவு செய்தால் அங்கே பாரதிய ஜனதா தோற்றுவிடும் கர்நாடகாவில். அப்ப அந்த மாநில தேர்தல் வெற்றிக்காக தமிழ் தேசிய மக்களின் உரிமையை பாரி உடுக்க நீங்கள் தயாராகிட்டீர்கள். எங்களை மனிதர்களாக நினைக்கலை, எங்களுக்கு உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு, எங்கள் உரிமை என்று எதையுமே நீங்கள் பார்க்கல. அப்படி பார்த்திருந்தால் எங்கள் உரிமைக்காக நின்றிருப்பீர்கள். ஆனால் இந்தியம் பேசுவீர்கள், தேசியம் பேசுவீர்கள், ஒற்றுமை பேசுவீர்கள், இறையாண்மை பேசுவீர்கள், தேச பற்றும் சொல்வீர்கள். அந்த தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா? கன்னடர்களுக்கு இருக்காது, மலையாளிகளுக்கு இருக்காது. நாங்கள் தண்ணி கட்டால் தரமாட்டீர்கள். தவிச்ச வாய்க்கு நமக்கு தண்ணி தராதவனுக்கு எதுக்கு நம்ம ஓட்டு? நம்ம வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத இந்த கட்சிகளுக்கு எதுக்கு நம்ம ஓட்டு? நம்ம உரிமையை பெற்றுத்தர போராடாத முன்வராத கட்சிகளுக்கு எதற்கு நம்ம ஓட்டு? ஏதாவது பேசுவார் ஐயா ஸ்டாலின், அது உதயநிதி எல்லாம் வந்து இந்த காவிரி நதிநீர் உரிமை அது ஏதாவது பேசுவார? முந்தா நாள் வரைக்கும் நம்முடைய மீனவர்களின் படகுகளை ஏறி சிங்கள ராணுவ வீரன் இரும்பு கிரம்பியால் தாக்கி அடிக்கிறான். அதுக்கு யாராவது இங்கே கண்டிச்சது உண்டா? இல்லை குரல் கொடுத்தது உண்டா? இது எவ்வளவு பெரிய கொடுஞ்செயல் என்று 8 முறை 7 முறை வர்ற பிரதமர் இந்த மண்ணின் மக்களின் ஓட்ட தானே கேட்டு வர்றார். இந்த மக்களில் 3 பேரை அடிச்சிருக்காங்க, 1 நாட்டு ராணுவ வீரர், அது தப்புன்னு ஒரு கண்டிக்கலையா? கண்டிக்க கூடாதா? அது வருந்தத்துக்கு அந்த மாதிரி செயலை இனிமேல் செய்யாதீர்கள் என்று ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்காரா? அவருக்கு எதுக்கு உங்கள் வாக்கு, எதுக்கு போடுறீங்க? 10 ஆண்டுகள் ஆண்டுருச்சு பாரதியில், இனிமேல் வந்து என்ன செய்ய போகுது? அவரே சொல்கிறாரு, 10 ஆண்டுகளாக நான் மக்களுக்கு சூப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. இப்போ ஜெயிச்சு போனால் நேரடியாக ரெஸ்ட்டை கொடுத்து கொண்டுருவேன், அவ்வளோதான். இவர் என்ன செய்ய போகிறாரு? அதுக்கு முன்னாடி 10 ஆண்டு காங்கிரஸ் ஆண்டுச்சு, என்ன நடந்துருச்சு? 20 ஆண்டுகள் மன்மோகன் சிங்கும் ஐயா மோடியும் சேர்ந்து காலி பண்ணியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு ஒரு நாட்டில் சொல்லு? ஏழ்மை ஒழிஞ்சிருக்கா, வறுமை மாறியிருக்கா, வேலையில்லா திண்டாட்டம் ஒழிஞ்சிருக்கா, தடையற்ற மின்சாரம் கிடச்சிருக்கா, பயணிக்க நல்ல பாதை இருக்கா, குடிக்க தூய நீர் இருக்கா, படிக்க கல்வி இருக்கா, படித்தா வேலை இருக்கா? இருக்கா? வேலை நீங்கள் 2 கோடி பேருக்கு வேலை நீங்களே தான், அதான் பக்கோடா வீங்கிறாங்க. பக்கோடா விட்டால் கூட நல்ல வருமானம் வரும், பக்கோடா வீங்கிறது. ஏன் அமித்ஷா சொல்கிறாரு பக்கோடா விற்கலாம், பக்கோடா விற்றா நல்ல லாபம் வரும் அப்படின்னு? ஏன் பக்கோடா தின்னவன் டீ குடிப்பான், அவர் டீ விற்றவர் யார்? அவர் டீ விற்றவர். பக்கோடா தின்னா டீ குடிப்பான், டீ ஆவாரம் நல்லா போகும். எப்படிப்பட்ட ஆளுகளை நீங்கள் தேர்வு பண்ணி பிரதமர் அமைச்சராக்கி நாட்டை கொடுத்து? கொடுமை நடந்துருச்சு, நாடு ஒன்றும் வளர்ந்ததா தெரியல. மோடியோட தாடி முகத்தில் தாடி மட்டும்தான் வளர்ந்ததா இருக்கு, எதுவும் வளரலை. கொரோனாவுக்கு எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் பாருங்கள், கொரோனாவுக்கு எல்லாரும் கைதட்டுங்க, எல்லாரும் மணியடிங்க, எல்லாரும் குன்னி அடிங்க, குழவை போடுங்க, கொரோனா ஓடிடும்னாங்க. இவங்களை அன்னைத்தான் நினச்சேன், சரி இவங்க எல்லாரும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தாமஸ் ஆல்வா எடிசனை தாண்டி சயின்டிஸ்டாக இருக்காங்க. என்னடான்னு என்ன கொடுமரா சாமி வா. இங்க நம்முடைய தாத்தா பொது உடைமை தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட போராளி, காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கஞ்சியும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா தோளா பசையற்று போனோமடாங்கிறார் சிவானந்தம் ஐயா அவர்கள். நம்முடைய தாத்தா பட்டுக்கோட்டை பாலாறு ஓடுது, தேனாறு ஓடுது, ஆனால் மக்கள் உயிர் தான் காயுதுங்கிறார். அதே நிலை தான் இன்னும். அப்போ அன்னைக்கு நம்ம தாத்தா படும்போது பாலாறும் தேனாறும் கூட ஓடி இருக்கலாம், இன்னைக்கு ஒரு ஆறும் ஓடலை, ஆறே இல்லை. ஆறு இல்லை, ஆற்றுக்குள்ளே ஆற்று இரு கரையிலும் நானல் தான் முளைக்கும் என் உடன் பிறந்தவனை. இந்த ஆற்றுக்குள்ளே மரங்கள் முளைத்திருக்கிறது என்றால் மணலை அள்ளிவிட்டார்கள். மணலை அள்ளினவனா மண் வந்துடுச்சு, மண் வந்தோடனா மரம் முளைச்சிருச்சு. இதில் வேற இவன் தண்ணியே தர்றதில்லை, கடைமுடைக்கு தண்ணி வரவில்லைங்கம்மா. டேய் முதல் முடக்கே வரலடா தண்ணி, இது பிரச்சனைங்க. இவங்க எதை பற்றியும் கொல்லப்பட மாட்டாங்க. பருவத்திற்கு தண்ணீரை பெற்றுக் கொடுக்க வேண்டும், பெற்றுக் கொடுக்கவில்லை என்றால் வேளாண்குடி மக்கள் வேளாண்மை செய்ய முடியாது, வேளாண்மை செய்ய முடியாது, விளைபொருட்கள் விளைச்சல் குறைகிற போது நாடு பசி பஞ்சம் பட்டினியை சந்திக்கும், ஏழ்மை வறுமையில் சிக்கித் தவிக்கும்ங்கிற சிந்தனை எங்கள் தலைவர்களுக்கு கிடையாது.
நாடு நாட்டு அதிகாரம் விவசாய கடனை தள்ளுபடி செய்யறேங்குது. விவசாயி ஏண்டா கடனாளியானான்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்குது. ஒரு நாட்டில் விவசாய கடனாளி ஆகிட்டான்னா அப்புறம் நாடு பிச்சைக்கார நாடு தானே அர்த்தம். ஒரு நாட்டில் விவசாயி வாழ்கிறான் வளர்றான்னா அந்த நாடு வாழுது வளருது. ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாமல் சாகுறான்னா இன்னைக்கு சாகுறான் உனக்கு செய்தி, நாளைக்கு நீ சோறில்லாமல் சாவாங்கிறது முன்னறிவிப்பு எச்சரிக்கை. இதை கூட அறிந்து கொள்ள முடியாதா உனக்கு? இந்த ஆபத்தை உணர முடியாதா? நாளைக்கு என்ன நடக்கும்னு உன்னால் கணிக்க முடியலையா? கணித்தார், ஒருத்தர் கணித்தார், பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள், விளை நிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள், புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் என்று அன்னைக்கே கணித்து சொன்னார் காலஞானி நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அன்னைக்கு அவர் பேசும்போது நீ உனக்கு பைத்தியகாரத்தனமா தெரிஞ்சிருக்கும், நம்ம மறுத்திருப்ப, இன்னைக்கு அதெல்லாம் நடந்துருச்சு. அப்படிதான் நானும் சொல்றேன், இந்த நாடு சுடுகாடாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. மலை மணலை எல்லாம் அள்ளி விட்டால் நாடு பாலைவனமாயிரும். மனிதர்கள் மட்டுமல்ல, எந்த உயிரும் வாழ முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள். நீங்கள் பனைமரம் பாலைவன பயிர் அல்ல, ஆனால் வறண்ட நிலத்தில் வந்துடும், 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி வாழும். அதுக்கு பக்க வேர்கள் கிடையாது, ஒரே வேர் தான், ஆணி வேர், கீழே போய் உறிஞ்சி வாழும். அந்த பனை கழுத்து முறிஞ்சி சாகுதென்றால் 1000 அடிக்கு கீழே தண்ணி இல்லை என்று பொருள். 1000 அடிக்கு கீழே, 1000 அடிக்கு கீழே தண்ணி இல்லை என்றால் இந்த மரங்கள் எல்லாம் எவ்வளவு வேர் இறப்பும், மற்ற செடி கொடி எல்லாம் எப்படி, மற்ற உயிரினங்கள் நீர் எப்படி? அதை பற்றி சிந்திக்காத மனிதன் வாழ்ந்து பயனில்லை. அதை புரிந்து கொண்டு என் அன்பு மக்களை நறுமை தம்பி தங்கைகள், மறுபடியும் மறுபடியும் அந்த தவறை செய்யாதீங்க. ஒரு தடவை செய்வது தவறு, மறுபடியும் மறுபடியும் அந்த தவறை செய்வது வந்து பெருங்கொடுமை, பெருங்கொடுமை. நீங்கள் திட்டமிட்டு இந்த மண்ணை மக்களை அழிக்கிறீர்கள், அடிமைப்படுத்துகிறீர்கள், அநீதி செய்பவனுக்கே துணை நிற்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும் ஊழல் லஞ்சம், உங்களுக்கு தெரியும் கமிஷன் வாங்காமல் எந்த வேலையும் நடக்காது என்று. ஆனால் அந்த அதை அவர்களுக்குத்தான், அவர்கள் கைகளுக்குத்தான் நீங்கள் வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்துகிறீர்கள். அவர்களால் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது, எந்த நல்லதையும் செய்ய மாட்டார்கள் என்று தெரியுது. ஆனால் அவர்களுக்குத்தான் நீங்கள் வாக்கு செலுத்துகிறீர்கள். உங்களுக்கு கூட்டமா நின்று எல்லாரும் சொன்னால் அது உண்மை போலப்படுகிறது. அதுக்குத்தான் புத்தன் சொல்லுகிறான், 10 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு பொய்யை உண்மை என்று சொன்னாலும் அது உண்மை ஆகாதுறாங்கிறான். ஆனால் நீங்கள் அந்த பொய்யை உண்மை என்று நம்பி வாக்கு செலுத்துகிறீர்கள். 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம், வந்துருச்சா? இதை தவிர ஐயா ஸ்டாலினும் தம்பி உதயநிதியும் ஏதாவது பேசி பார்த்திருக்கல? இந்த 3 ஆண்டுகால ஆட்சியில் இப்போ இந்த தேர்தல் பரப்புரையில் 1000 ரூபாய் கொடுத்ததே பேசுகிறார்கள், வேற ஏதாவது இல்லைன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து தவந்து போனார், முட்டிக்கால் போட்டார், மண்டிட்டார், படுத்தார், தூங்கினார், இதை தவிர வேற. தம்பி உதயநிதி படுக்கிறதுலே இருக்காப்படி, அங்கே ஒனாப்படுத்துறார், இங்கே ஒனாப்படுத்துறார், இங்கே ஒனாப்படுத்துறார், அமித்ஷா பார்த்தா படுத்துறார். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் தாத்தா கருணாநிதி கட்சி ஆரம்பித்து கொள்கையை வகுத்து கோட்பாட்டை உருவாக்கி கொடியை வடிவமைச்சு சின்னத்தை வாங்கி அப்படி வந்த கட்சியா? அது பேரறிஞர் பெருந்தகை உருவாக்கின கட்சி, அவரோடு சேர்ந்து 100 அறிஞர்கள் போராடி வளர்த்த கட்சி. அவர் கெடுவாய்ப்பாக அவர் இறந்து போக கட்சி ஆட்சி கொடி சின்னம் பதவி அப்படியே உங்ககிட்ட வந்துச்சு. அதை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு பரம்பரை 3 தலைமுறையை வச்சு வந்து விட்டுக்கிட்டீங்க. அப்படிதானே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் கட்சி ஆரம்பிச்சாரா? என்ன இல்லை, அது எம்ஜிஆருங்கிற புகழ்பெற்ற ஒருவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அவர் வளர்த்தார், அதுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா தொடர்ந்தார்கள், பிறகு அம்மா சசிகலா அவர்கள் எடுத்து ஐயா எடப்பாடிட்ட கட்சி ஆட்சி கொடி சின்னம் அப்படியே கொடுத்துட்டாங்க. நீங்களும் பெரிய தலைவர்கள் போல அப்படியே. இந்த அண்ணாமலைங்கிற ஒருத்தர் தம்பி, அவர் ஏதோ நட்டு வளர்த்து உரம் போட்டு தண்ணி ஊற்றின மாதிரியே, அது பல ஆண்டுகளாக இருக்கு. அடிமை இந்தியாவில் இருந்த அந்த அமைப்புகள் இருக்கு, சங் பரிவார், ஆர்எஸ்எஸ் எல்லாம். அது அப்புறம் பாரதிய ஜனதான்ற அரசியல் கட்சியாக வந்துச்சு, அந்த கட்சியில் பல முறை அதிகாரத்தில் இருந்திருக்கிறாங்க, எதிர்கட்சியாக இருந்திருக்கிறாங்க, பல மாநிலங்களை ஆண்டிருக்காங்க. அதில் நீ ஒரு அந்த கட்டடத்தில் நீ ஒரு ஓரத்தில் இருக்க ஒரு செங்கல் வந்தா அந்த கட்சி இருக்கு, அதை அழிச்சு போயிருவேன், நாம் தமிழர் கட்சி அழிச்சு போயிருவேன். என்ன சோத்துல இருக்க எழுத்து நினைச்சா இது? இது ஒவ்வொரு மான தமிழனின் உணர்வு தம்பி, ரொம்ப ஆடாத, ரொம்ப ஆடக்கூடாது. என் கட்சி அப்படி கிடையாது, இது நான் என் ரத்தத்தை வேர்வையா சிந்தி என் மூச்சை பேச்சாக்கி
செத்து போய் போன செத்து போன செத்து போன இன உணர்வு மான உணர்வை ஊட்டி, மொழிப்பற்று இனப்பற்றை ஊட்டி, எனக்கு இலை எனக்கும் கீழே இருக்கிற என் தம்பி தங்கிகள், எனக்கும் இலையை என் பிள்ளைகளை திரட்டி இனமானமிக்க தன்மானமிக்க தமிழ் படையை கட்டி வர்றேன். இது கோட்டை, இது தமிழ் தேசிய அரசியல் கோட்டை. மற்றவர்கள் மாதிரி அடுத்தவங்க கட்சியை பிரிச்சுக்கிட்டு வந்து ஒரு கட்சி வச்சுக்கிறது, அப்பன் செத்தவனே முதலமைச்சர் ஆகிறது, கங்காறு குட்டிகள் எல்லாம் வயிற்றிலே தொங்கிக்கிட்டு வர்றதுக்கு. இது புலிக்குட்டி, புலிக்குட்டி பிறந்து விழுந்தவனே வேட்டை கிளம்பும், அப்படிப்பட்ட கூட்டம் இது. இதுகிட்ட வந்து கையா கையான்னு கத்திக்கிட்டு போனால் நான் அமைதியாக இருக்கிறதுனால அமைதியாக நின்றுச்சு, இல்லைன்னா என்ன ஆகும், ஆஸ்பத்திரி தான் எல்லாம் இருந்துருக்கணும். எல்லாம் சுத்தா இயக்கத்தணும், அதை காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கு நிற்குது. புரட்சி என்பது தலைகள் மாற்றமின் உடன் பிறந்தார்களே, தலைகள் மாற்றம் மேலே இருக்கிறது கீழே வந்துடும், கீழே இருக்கிறது மேலே போயிடும். முச்சந்திலிருந்து கட்சி கத்திக்கிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகள் ஒரு நாள் அதிகாரத்தில் வருவோம், அதிகாரத்திற்கு ஒருத்தர் இங்கே முச்சந்திலிருந்து கத்துவான், அது நடக்கும். இந்த நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற என் உயிர் தங்கை கார்த்திகா அவர்களுக்கு, பொறியாளர் கார்த்திகா அவர்களுக்கு மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி என் அன்பு உறவுகள் வெற்றி பெற செய்ய வேண்டும். என் தங்கையின் வெற்றி என்பது தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி, தமிழர்களின் இனமானத்திற்கான வெற்றி. அவள் வெற்றி நீங்கள் அவளுக்கு செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழியை மீட்கும், நம் மண்ணை காக்கும், நம் மக்களின் நலனை காக்கும், மண்ணை மலையை நீரை எல்லாவற்றையும் பாதுகாக்கும். உங்கள் வாக்கு எங்கள் வெற்றிக்கல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள் என்னுயிர் சொந்தங்களை. எத்தனையோ தேர்தல்கள், ஆனால் ஒரு மாறுதலும் இல்லை. இதை மாறுதலுக்கான தேர்தலாக எண்ணுங்கள். மாற்றம் என்பது ஒரு சொல்லல்ல, செயல். நாம் எல்லோரும் மாறுவோம், மாற்றுவோம். அதனால் தான் இதை மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். வெல்ல முடியுமா என்று சொல்லாதீர்கள், எதுவும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்தான் பிறக்கிறது. எங்களின் வெற்றி இந்த நாட்டிற்கு தேவையா தேவையில்லையா என்றுதான் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களெல்லாம் தான் வென்று விட்டார்களே, பலமுறை வென்று சென்று விட்டார்களே. ஒரே ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். மற்ற கட்சிகள் வெல்வது, கம்யூனிஸ்ட் கட்சி வெல்வது, காங்கிரஸ் கட்சி வெல்வது, திமுக வெல்வது, அதிமுக வெல்வது, பாரதிய ஜனதா வெல்வதெல்லாம் நிகழ்வு, ஒரு நிகழ்வு. ஆனால் என் தங்கை கார்த்திகா நாகபண்டத்தில் வெல்வது என்பது வரலாற்றில் மாபெரும் புரட்சி, மாறுதல். எளிய பிள்ளைகள் எந்த பின்பலமும் வந்தார்கள், எந்த ஊடக ஆதரவும் அவர்களுக்கு இல்லை, அவர்களுக்கென்று அதிகார கட்டமைப்பும் இல்லை, கோடி கோடியாக கட்டுக்கட்டாக பணங்களை ஓட்டுக்கு நோட்டு கொடுத்து வாங்கவும் இல்லை, யாரோடும் கூட்டணி வைக்கவும் இல்லை, தனித்து நின்றார்கள். உண்மையும் நேர்மையுமாக நின்று உயர்ந்த கோட்பாட்டை மக்களுக்கு முன்பு வைத்து வாக்கை பெற்று வென்று விட்டார்கள் என்ற வரலாற்று பெரும்பதிவு வரும். அதை நாகப்பட்டினத்திலிருந்து நடத்தி காட்டுங்கள். இந்திய பெருநிலம் மட்டுமல்ல, உலகமே திரும்பி பார்க்கும். வரலாற்றில் இப்படித்தான் ஒவ்வொரு தேசியனங்களும் புரட்சியை முன்னெடுத்திருக்கிறது. புரட்சி என்பது ஒரு தீப்பொறிதான், ஒரு வண்டி நிறைய குப்பை என்றாலும் வண்டி நிறைய அதை கொளுத்த நெருப்பை எடுத்துட்டு போவதில்லை, ஒரு தீப்பெட்டி ஒரு தீக்குச்சி தான், அதில் தான் புரட்சி வருகிறது. என் அரும் மக்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, ஒரு தீப்பெட்டி நிறைய தீக்குச்சிகள் இருந்தது, எல்லாவற்றையும் கொளுத்தி எது முன்னாடி இருக்கிற தீபத்தை ஏற்றுவதுதான் உங்கள் நோக்கம். கொளுத்தி கொளுத்தி பார்த்தீர்கள், தீபத்தை ஏற்ற முடியவில்லை. கடைசி குச்சி இப்போ உங்கள்கிட்ட, கடைசி குச்சி தீப்பெட்டி இருக்கு, கடைசியாக ஒரு குச்சி இருக்கு. எவ்வளவு பொறுப்புணர்வோடும் கடமையோடும் கவனமாக இந்த தீ குச்சியை பொருத்தி அந்த தீபத்தை ஏற்றுவீர்களோ, அப்படி இந்த தேர்தலில் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் வாக்கு செலுத்தணும். ஒருவன் ஒரு கட்டிட மேலாளர், கட்டிட பொறியாளர், ஒரு பெரும் முதலாளிகிட்ட ரொம்ப நாளாக வேலை செஞ்சார். அவர் வேலையை விட்டு போறேன்னு முடிவெடுத்தார். சரி, போறதுக்குள்ள இன்னொரு கட்டணம் கட்டி கொடுத்துட்டு போங்கன்னு கட்டினார், ஒரு வீடு கட்டினார். கட்டிட்டு கட்டிட்ட வீடுன்னு சாவியை இவர்கிட்ட கொடுத்தார், இவர் அவர்கிட்ட கொடுத்தார். ரொம்ப நாளாக நீங்கள் எனக்கு விசுவாசமாக இருந்தீங்க, உழைச்சிங்க, அதுக்கு இந்த பரிசுன்னு. அந்த ஆள் அப்போ தான் தெரிஞ்சிச்சு, சரி எனக்கு கொடுக்க போறான்னு தெரியாத, யாருக்கும் நினச்சி
சரியா கட்டாம காமா சுமான்னு கட்டிட்டேன், செங்கலை சரியா கணக்கல, சிமெண்ட சரியா கணக்கல, கம்பியை சரியா வைக்கல, சுமாரா கட்டிட்டேனே, ஆறு ஏழு மாசத்துல இடிஞ்சு விழுகிற மாதிரி கட்டிட்டேனே அப்படின்னு. அப்படித்தான் நீங்க இந்த ஆறு ஏழு மாசத்துல இடிஞ்சு விழுகிற மாதிரி கட்டுறான் பாருங்க, அவனுக்கிட்டே நாட்டை கொடுத்துருவீங்க. நாங்கள் வெல்வது என்பது எங்கள் நலனுக்காக இல்லை, நாங்கள் வெல்லணும் நினைக்கிறது எதிர்கால என் பிள்ளைகள் சரியான கல்வி, சரியான மருத்துவம், நல்ல குடிநீர் பெற்று, படித்த கல்விக்கேற்ற வேலையை பெற்று பெருமையோடு வாழணும். அவன் காலத்திலேயாவது நாங்கள் இந்த வெயிலில் நானும் என் தங்கையும் முச்சந்தியில் என் உறவுகளும் நிற்பது போல அவர்களும் ஒரு நாள் இப்படி வீதியில் நிற்காமல் அவர்கள் வாழ்க்கையை மகிழ்வாக வாழணுங்கிற கனவில் தான் இந்த அண்ணன் தங்கைகளெல்லாம் நாங்கள் இப்படி கத்தி கொண்டு நிற்கிறோம். என் அன்பு உறவுகளே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, புரட்சி எப்போதும் வெல்லும், எங்கள் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம், நாம் தமிழர்.